இந்தியாவில் காஷ்மீர் ஒரு பகுதியாக இருக்காது என வைகோ நேற்றைய தினம் பேட்டியளித்தது சர்ச்சையாக உருவெடுத்திருக்கிறது. இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் அவரது கருத்து விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கிறது. காஷ்மீர் விவகாரத்தை ரஜினி வரவேற்றிருக்கிறார், தலைவணங்குவதாகவும் கூறியிருக்கிறார். மோடியும் அமித்ஷாவும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போல என கூறியிருக்கிறார். இதுகுறித்து உங்கள் கருத்து என்ன என செய்தியாளர்கள் வைகோவிடம் நேற்றைய தினம் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளித்த வைகோ, காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்தவரை நான் 30% காங்கிரஸை தாக்கியிருக்கிறேன், 70% பாஜகவை தாக்கியிருக்கிறேன். காஷ்மீர் இந்தியாவில் இருக்காது, இந்தியாவின் சுதந்திரத்தை 100வது ஆண்டு கொண்டாடும் போது காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்காது என வரலாறு எழுதப்போகிறது. புதைமணலில் இந்தியாவை சிக்க வைத்து விட்டார்கள், இதுதான் என் கருத்து என கூறியுள்ளார். வைகோவின் இந்த கருத்துக்கு ட்விட்டரில் பலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாஜகவினர் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அதற்கு தலைவணங்குதான் தெரிவித்திருக்கார். மோடியும் அமித்ஷாவும் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் வந்து காஷ்மீர் பிரச்சனையில் 30% காங்கிரஸ் அட்டாக் பண்ணியிருக்கேன், 70% பிஜேபி அட்டாக் பண்ணியிருக்கிறேன். காஷ்மீர் இந்தியாவில் இருக்காது, இந்தியாவின் சுதந்திரத்தை 100வது ஆண்டு கொண்டாடுகிற போது காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்காது என்று வரலாறு எழுதப்போகிறது. புதை மணலில் இந்தியாவை கொண்டு போய் சிக்க வைத்து விட்டார்கள். இவ்வளவுதான் என்று.